அவரை பள்ளிக்கு அழைத்து வந்த திருவள்ளுவர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரடி ஊராட்சி ஒன்றியம் வளப்பிரமன்காடு ஊராட்சி பனஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திங்கட்கிழமை திறக்கப்பட்டது. இதையொட்டி பள்ளியில் பயிலும் 35 மாணவர்களை அவரவர் வீடுகளில் இருந்து பள்ளியின் பெற்றோரான மகாராஜன் என்பவர் திருவள்ளுவர் வேடமடைந்து ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வந்தார். பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவர் சி கணேசன் தலைமையில் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் துண்டு அணிவித்து வரவேற்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் வீரசந்திரசேகரன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வல்லத்தரசு, பள்ளி மேலாண்மை குழு தலைவி கல்பனா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். திருவள்ளுவர் வேடமணிந்த நபர் பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்து பள்ளியில் சால்வை அணிவித்து மாணவர்களை வரவேற்ற சம்பவம் பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முன்னதாக பள்ளி வரும் மாணவர்களுக்கு முகக்கவசம், சானிடைசர் வழங்கப்பட்டு தெர்மல் ஸ்கேனர் மூலம் காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டு பள்ளியில் அனுமதிக்கப்பட்டனர். பிளாக் மூட் செய்திகளுக்காக பேராவூரணியிலிருந்து செய்தியாளர் அப்துல்லா. அதுவே அவர்களுக்கு வழக்கமாகிவிட்டதால் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு உரிய மரியாதையோடு மலர் கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து மிகவும் சிறப்பாக அழைக்க வேண்டும் என தமிழக முதல்வர் அவர்களின் ஆணை இணங்க இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பேரில் நமது ஆசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என கேட்டு திருவள்ளுவர் வேடமணிந்து மாணவர்களை வரவேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். அதை போல நாம் இங்கு மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறோம். அனைத்து மாணவர்களும் மிகவும் உற்சாகமாக பங்கு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தொடர வேண்டும். இந்த பள்ளி என்பது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வெறும் 13 மாணவர்களோடு செயல்பட்டது. இன்றைய தினம் நமது ஆசிரியர் அவர்களின் செயல்பாட்டால் 36 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலை இன்னும் இந்த மாணவர்கள் கூட வேண்டும். அதற்கு இந்த பள்ளி ஆசிரியர் மிகவும் சிறப்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மேலும் இந்த நேரத்தில் முக்கியமாக அரசுக்கு ஒரு கவனத்தை வைக்கின்றோம். இந்த பள்ளி என்பது மழை காலங்களில் மாணவர்கள் வருவதற்கு சிரமமாகவும் சுற்றும் புதர்களாகவும் தண்ணி நிரம்பி விடுகிறது. மழை பெய்ந்தால் அது மாதிரி பாம்பு பள்ளி வந்து இது மாதிரி அடைஞ்சிருது. அது மாதிரி நேரத்தில் வந்து பள்ளிகள் திறக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கூடுதலான ஒரு வகுப்பறை கட்டடம், கூடுதலான ஒரு கட்டடம், பள்ளி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான கட்டடம் தேவை என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.